ஒரு ஏரி பக்கத்தில் இருக்கிற குட்டையில் தவளையும் சுண்டலியும் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அதுங்க இரண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்க. ஒரு கோடை காலத்தில் அந்த குட்டை வந்து வத்தி போச்சு. உடனே அந்த சுண்டலி வந்து வேறு எதுவும் பக்கத்தில் குட்டை எதுவும் இருக்கான்னு தேடி பார்த்துச்சு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு குட்டையை கண்டுபிடிச்சது அந்த எலி. தன்னோட நண்பரான அந்த தவளையை கூட்டிக்கிட்டு சென்றது அந்த எலி. குட்டைக்குள் போன இரண்டு நண்பர்களுக்கும் சண்டை ஒன்று வந்துச்சு. யார் இந்த குட்டைக்கு ராஜான்னு ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துச்சு. இந்த குட்டையை கண்டுபிடிச்சது நான் தான், அதனால் நான் தான் அந்த குட்டைக்கு ராஜா அப்படின்னு எலி சொன்னிச்சு. அதுக்கு தவளை சொன்னிச்சு, நீ வேணா அந்த குட்டையை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த குட்டைக்குள் வாழ்கிற நான் தான் இனிமே ராஜா. குட்டை பக்கத்தில் வாழ்கிற நீ ராஜா கிடையாது அப்படின்னு சொன்னது அந்த தவளை. தவளை பேசியதை கண்ட அந்த எலி கோபப்பட்டு வேகமாக ஓடி சென்றது. தனது இனத்தவர்களை அழைத்து வந்தது. தவளையும் தன்னுடன் இருப்பவர்கள் எல்லாரையும் சண்டைக்கு அழைத்து வந்தது. தவளையும் எலியும் கூட்டம் கூட்டமாக சண்டை போட ஆரம்பித்தது. இந்த சண்டையில் தவளைகளும் எலிகளும் நிறைய செத்து போனது. அதை மரத்திலிருந்து மேலே பார்த்த அந்த பறந்து கூட்டம் வேகமாக வந்து அந்த செற்று போன தவளைகளையும் எலிகளையும் திங்க தொடங்கியது. அந்த பருந்து, அடடா, எலிக்கறியும் தவளைக்கறியும் ரொம்ப நல்லா இருக்கே, அப்போ உயிரோடு உள்ள எலிக்கறியும் தவளைக்கறியும் பிடிச்சு திங்க வேண்டியதுதான். அந்த பருந்து கூட்டங்கள் இருக்கின்ற எல்லா எலிகளையும் தவளைகளையும் பிடித்து தின்னு முடித்தது. இப்போது அந்த குட்டைக்கு யாரும் ராஜா கிடையாது. இந்த ஸ்டோரியோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சது எதாக இருந்தாலும், நம்ம வந்து நம்ம நண்பர்களுக்கு பிடித்திருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து விட்டு கொடுத்து பழகணும், விட்டு கொடுத்து போகணும். அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புது புது கதைகள்லாம் உங்களுக்கு வேணும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.